அப்படி எல்லாம் தெரியுமா? ஓ மை காட் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ நீங்க. சியர்ஸ். எல்லாம் அவங்களே உடச்சி வச்சுருக்காங்க ஆல்ரெடி நமக்காக. நைஸ் ஆஃப் தெம். இந்த மேட்ரு பார்த்தீங்களா, இவனை இவனை முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், இன்னைக்கு டின்னர் ஓவர். என் பேர் கிராப் காலகேன். ஓ குடு 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 குடு. ஸோ ஹலோ ஃபோன் ஷோ, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொலம்போவில், ஸ்ரீலங்கா கொலம்போவில் நம்ம வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கிராஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். நான் வந்துட்டு ஸ்ரீலங்கா வரும்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு எல்லாரும் சொன்ன ஒரே பிளேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கிராஃப்ட். கண்டிப்பாக போன இருப்பான், அங்கே போய் நீ கண்டிப்பாக சாப்பிட்டு ஆகணும். அண்ட் நான் வந்து ஒரு பெரிய சீ ஃபுட் லவர். அண்ட் சீ ஃபுட்காக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து கொலம்போவில் இருக்குது. அண்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா டாப் 50 ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 29th or 27th போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அவார்ட்லாம் கொடுத்து நிறையா பேர் வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட். அண்ட் ரெண்டு பெரிய கிரிக்கெட்டர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓன் பண்ணுறாங்க, மஹிளா ஜெயவர்த்தனே அண்ட் குமார் சங்கக்காரா. இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து இதை ஓன் பண்ணுறாங்க. ஆல்சோ இன்னொரு ஓனர் இருக்காங்க நினைக்கிறேன், பட் அவங்க பேர் எனக்கு தெரியல. ஸோ இப்போ இங்கே போயிட்டு நம்ம வந்து இவங்க கிட்ட இருக்க சீ ஃபுட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். மெயினாக கிராப், அவங்க பேரே மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப் வச்சுருக்காங்க. டிசைன் டிசைனாக கிராப் கிராப்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் டிசைன் டிசைனாக வந்து ப்ரான்ஸ் வச்சுருக்காங்க. வாங்க போகலாம், போயிட்டு சாப்பிடலாம். நம்மளுக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து ஒரு மூணு டிஷ் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயினாக ஒரு டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராப் லிவர் பேட்டை அப்படின்ற ஒரு டிஷ்ஷு, அதாவது நண்டுக்கு வந்து ஈரல் இருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நண்டு ஈரல் டிஷ்ஷு நான் கேள்விப்படுறேன், நான் அதை சாப்பிட போகிறேன். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லை, நான் இந்த மாதிரி சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது. பட் இங்கே அதாவது உலகத்துலேயே வேறு எங்கேயுமே கிடையாது, இந்த டிஷ் இங்கே மட்டும்தான் இருக்குது. இவங்க தான் வந்து இந்த டிஷ்ஷை செய்கிறாங்க. ஸோ அந்த லிவர் அவங்க எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்றது இன்னுமே எனக்கு தெரியல. பட் அவங்க இங்கே இந்த டிஷ் வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ் டிஷ். So yeah, this is the crab liver patty. அதாவது இவங்க வந்து இந்த லிவரை போட்டு நல்லா அரைச்சு அதில் வந்து பட்டர் போட்டு செஞ்சுருப்பாங்களாம். ஸோ இதை வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஸ்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் ரஸ்க்குன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு மாதிரிங்க, இது வந்து இந்த முறுக் முறுக்குன்னு இருக்கும் பிரெட்லேயே. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் திஸ் லிவர் பேட்டி, லெட்ஸ் ஜஸ்ட் ஈட் திஸ். ஸோ இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கீழே முதல்ல வைக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாம்லேருந்து வர ஒரு ஒரு தன் இதுன்னு சொன்னாங்க, ஒரு சம்திங் சொன்னாங்க, அது இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி டிஷ் சாப்பிட்டதில்லை. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் ஷல்வி. நான் தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ இது வந்து பெரிய ப்ராசஸ் போயிருக்குங்க இதில். இது வந்து அப்படியே ஒரு இதை எடுத்தோம் அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு இல்லை, அவங்க வந்து என்னமோ பண்ணியிருக்காங்க. அது நல்லா அவங்ககிட்ட கேட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து பட்டர்லாம் போட்டு ரொம்ப அது ஒரு ப்ராசஸ்லாம் இருக்குது, அது வந்து அரைச்சி பண்ணுவாங்க போல. இட் ஹாஸ் ஒரு டிஸ்டிங்டிவ் டேஸ்ட். இது வந்து நார்மலாக எல்லா இது மாதிரி இல்லை, ஆனால் கவுச்சியும் அடிக்கல, நான் கவுச்சி அடின்னு பயந்தேன். ஐ லைக் இட், ஐ கைண்ட் ஆஃப் லைக் இட். இது வந்து நல்லா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் சாப்பிட்றதுனால அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இதில். அண்ட் ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி மாவு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இதில். இட்ஸ் ஃபைன். இந்த டிஷ்ஷோட ப்ரைஸ் வந்துட்டு 2700 ரூபா. கண்டிப்பாக கிடச்சி உங்களுக்கு நான் பில் காட்டுறேன். Okay. So it's specially ground coconut with onion, chili and more dishes. Okay. So add some this one. Okay. Okay. Super. Guys, முதல்ல ஆனியன் சாம்பல் போட்டுக்கறோம் நம்ம. அதுக்கு அப்புறம் இந்த பட்டர். ஓ நைஸ். ஓ மேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு take a piece of bread. ஆஹா, இந்த பிரெட் பாக்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. இது வந்து garlic bread. ஒரு முழு பீஸ் ஆஃப் பிரெட் அந்த லோஃப்ல இருந்து அப்படியே கட் பண்ணி அதை வந்து அப்படியே அதுல வந்து பட்டரும் garlic-உம் போட்டு நல்லா கிறிஸ்பியாக தெரியுது பார்க்குறதுக்கு. இந்த ஃபீலே ஃபீல் தாங்க. எஸ் பிச்சாச்சு. இப்போ இதில் எடுத்து சாப்பிடணும், இதில் ரொம்ப பெருசாக இருக்குது. சரி ஓகே ஓகே. இது வந்து அப்படி எடுத்து சாப்பிடணும் அவ்வளோதானே? அப்படி எல்லாம் தெரியுமா? ஓ மை காட் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ நீங்கள். எஸ் நீ பாருங்கள், இட் இஸ் ஹவ் இட் ஷுட் பி ஈட்டன் இல்லைங்களா? இவங்ககிட்ட கேட்டணும்னு தெரிஞ்சு நான் மாட்டு லூஸ் மாதிரி தனி தனியாக சாப்பிட்டு விட்டுருப்பேன். சியர்ஸ்.
நைஸ் வேற மாதிரி இந்த பட்டர் வேற லெவல் ஆஹா ஓ சம்பல் சம்பல் டேஸ்ட் கடைசியாக எனக்கு தெரியுது நாங்கள் வந்து வெட்டாக செய்வோம் நீங்கள் ஆமாம் இங்கே வந்து ட்ரையாக செஞ்சுருக்கீங்க ஸோ நைஸ் சொன்னால் ஸ்ரீலங்காவில் கோகனட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா இந்தியாவில் இருக்கிறதுல ஒரு வண்டர்ஃபுல் மேன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் சுகேஷ் தலையோட தான் இருக்குது இங்கேயும் நம்ம இதை என்ன பண்ணுறோம் எடுத்துகிட்டு இதிலேருந்து கொஞ்சம் சாஸ் எடுத்துகிட்டு நம்ம இது மேலே ஊற்றுறோம் ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரான் மட்டும் சாப்பிட போகிறோம் இப்போ ஓ மேன் இட் லுக்ஸ் ஸோ ஜூசி டைகர் ப்ரான்ங்க இவங்ககிட்ட இந்த ப்ரான் மட்டும் தான் வந்து கடல் ப்ரான் இருக்குது வேறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் ஐ லவ் கடல் மேட்ரு அது கிராபாக இருந்தாலும் சரி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி அது ப்ரானாக இருந்தாலும் சரி கடல்லேருந்து வர்றது தான் மீ லைக்கி ஸோ அதனால் இது இதுதான் சின்னதாக கிடைக்கும் கிங் ப்ரான் அதாவது இந்த பிளாக் ப்ரான் மிஷதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு 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 அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லாம் வந்து அதுக்குன்னு சைஸ் இருக்குது ப்ரான்ஸ் இல்லா வரைக்கும் இருக்குது எனக்கு பெருசெல்லாம் வேணாம் எனக்கு கடல் ப்ரான் தான் வேணும் கேட்டு வாங்கினேன் அமேசிங்காக இருக்குது ரொம்ப சிம்பிள் வே தான் மேட் பண்ணியிருக்காங்க இது இதோட ஃப்ரெஷ் என்ன தெரியுமா ஃப்ரெஷ் ப்ரான்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போய் ஃப்ரெஷ் ப்ரான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து நிறையா மசாலா போட்டு செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் பேசிக்காக அந்த பட்டரு இப்போ இதில் வந்து இந்த பட்டர் போட்டிருக்காங்க இடம் பெப்பருக்கு போட்டுருக்காங்க ஒரு மாதிரி லைக் பேசிக்காக அதே அதோட அந்த அந்த ப்ரானோட ஃப்ளேவர் தான் வந்து ஹையாக தெரியுது அப்புறம் இந்த பட்டர் ஸோ தட்ஸ் ஆல் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் சம் லைக் யூனோ ஒரு ஃப்ரெஷ் ப்ரான் அண்ட் லைக் யூனோ அந்த ப்ரான் டேஸ்ட் மட்டும் தான் எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் ஷுவர்லி இந்த மாதிரி வந்து சாப்பிடலாம் ஐ லவ் இட் ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த ப்ரான் வந்து முடிச்சிருக்கோம் இதுக்கடுத்து கிராப் வர வேண்டியது இருக்குது அது கொஞ்சம் டைம் எடுக்குது வர்றதுக்கு ஸோ ஆக்சுவலி லைக் இந்த பிளேஸோட ஒரு நான் வந்து அப்படியே நான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கமே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அந்த சம்பல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அதில் மாசி சேர்த்துருந்தாங்க நான் அந்த சம்பளம் அப்படியே உட்காந்து முடிச்சிட்டேன் நான் மட்டும் தான் சாப்பிட்டேன் சம்பளை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா அதில் மாசி வேறு இருந்துச்சு மாசினா அந்த ஒரு ஃபிஷ் ரைட் ஃபிஷ் இருக்கும் தெரியுமா அது அமேசிங்கான ஒரு சம்பல் கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் அந்த சம்பல் என்ஜாய் பண்ணுவீங்க ஐ மீன் லைக் நம்ம வந்து மோராக ஸ்பைசஸ் சாப்பிட்றதுனால மோராக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர்லாம் எதிர்பார்க்கறதுனால நம்மளுக்கு அது லைக் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு அண்ட் எனக்கு யூஸ்வலாகவே மாசி ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஐ லவ் இட் ஸோ அது ஃபுல்லாக முடிச்சிட்டேன் எடுத்துட்டாங்க ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து லைக் ஒரு ஒரு ஹாட் இது வந்துட்டு இந்த கை துடைக்கிறதுக்காக ஈரமாக ஒரு துணியெலாம் கொடுக்குறாங்க அவங்க ஸோ நீங்கள் வந்து கை துடைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு டிஷ் அப்படி இன்னொரு டிஷ் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அதனால என்ன பண்ணுறேன்னா கைலாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு என்னடா இது இவனுக்கு இப்படி பண்ணுறாங்களே ஒரு மாதிரி அந்த ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸே வந்து லைக் இதுவாயிரும் பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர் மேக்கிங் ஷூர் இனோ லைக் அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ டக்குன்னு அந்த கையில் கொடுத்து துடைச்சிக்கோங்க அதான் போட்டுருங்க அந்த தட்டு சாப்பிட்டீங்களா அந்த தட்டு நம்ம எடுத்துடுறோம் பூசை என்ன தட்டு கொடுக்குறோம் ஸோ அவங்க வந்து எப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு மாதிரி ஏ ரொம்ப நேரமாக சாப்பிட்டுருக்கோமோ இல்லை வந்து ஒரு மாதிரி லைக் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து டவுன்ஃபால் ஆகாது ஸோ குப்பை போகிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அழகாக ஸோ தே தாட் லைக் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து திங்க் பண்ணி அவங்க வந்து பண்ணுறாங்க அதான் வந்து லைக் என்ன இது வந்து ஒரு 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 ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்க கொடுக்குறாங்க ஸோ இங்கே இருக்கிற லைட்டிங்காக இருக்கட்டும் ஒரு மாதிரி டிம் லைட்ஸில் இப்போ நான் இந்த லைட் போட்டு பண்ணுறதுனால எனக்கு அந்தளவுக்கு அந்த ஒரு ஃபீல் வரல இப்போ நான் இதில் லைட் இல்லாமல் நான் சும்மா ஜாலியாக வந்து சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் இந்த ஃபீல் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் அவங்க சர்வீஸாக இருக்கட்டும் அவங்க வந்துட்டு ஒன்று ஒன்றா விஷயம் இது எப்படி இருக்குது அது எப்படி சாப்பிடணும் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் யூஸ்வலி இல்லை எல்லாத்துலையும் பண்ணுறது தான் பட் அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க இங்கே இன்கார்பரேட் பண்ணுறதுனால இந்த ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் ஒரு எலிவேட் ஆகுது அண்ட் நம்ம லைக் நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம பே பண்ணுறோம்ல அதுக்கான ரிட்டர்ன் கிடைக்கிற ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது கிராப் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் Are you going to share it in Instagram? Yeah, I will. Tag me. I'll reshare. Thank you. Thank you so much. Thank you, thank you. ஸோ கேஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க சாப்பிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்களாம் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெல்போர்னில் ஃபுட்லாம் நல்லாயிருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கே இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எங்கேயுமே போக முடியாமல் இருக்குது ஒரு இடத்துக்கு நம்ம புக் பண்ணால் ஒரு மணிக்கு இந்த மாதிரி ஏதாவது லாக்டவுன் சொல்லிட்டு கடுப்பேற்றிட்டு இருக்காங்க பட் போவோம் மெல்போர்னு போயிட்டு நம்ம அங்கே இருக்க ஃபுட்டு சாப்பிடுவோம் பட் இப்போதைக்கு இந்த கிராப் வந்துருச்சு மேன் ஸோ இதுதான் வந்து அந்த லைக் இந்த சில்லி கார்லிக் ஃப்ளேவர்ட் கிராப் ஸோ யா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மெயின் பீஸை வந்து எடுத்து டிவோர் பண்ணலாம் ஸோ இது மட் கிராப் தான் லகூன் கிராப் இட்ஸ் நாட் தி சீ கிராப் ஸோ அது கொஞ்சம் எனக்கு வந்து மன வருத்தம் தாங்க இப்போயுமே வந்து எனக்கு பிடிச்சது வேறு மேட்ரு பட் பரவாயில்ல மன வருத்தமாக இருந்தாலும் நம்ம இங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம் ஸோ இங்கே என்ன இருக்குதோ அதை நம்ம சாப்பிடுவோம்
ஓகே நல்லா வந்து உள்ளே நிறையா கறி இருக்குது. ஆக்சுவலி வந்து இதில் நிறையா கறி இருக்குது, தட்ஸ் நைஸ். ஐ மீன் யூஸ்வலாக வந்து இந்த மட்ராப்பில் இருக்குங்க, அதனால தான் மட்ராப் நிறைய பேர் விரும்புவாங்க. ஐ மீன் மட்ராப் நல்லா தான் இருக்கும், இட்ஸ் நாட் தட் நல்லா இருக்காதுன்னு இல்லை, பட் ஐ வுட் ப்ரிஃபர் ஆல்வேஸ் வந்து நம்ம இந்த கிராப், கடல் கிராப். ஸோ இது நல்லா பெரிய கிராப்புங்க, இது ஒரு கிலோவோ 1.something தான், 1.1 kg தான் நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம. ஓகே இட் ஜஸ்ட் இதை கை போட்டால் சாப்பிட முடியாத. அப்பா இந்த கிராப் நல்லா இருக்குப்பா, பரவாயில்லையப்பா, நல்லா இருக்குங்க இந்த கிராப்பு. ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி இப்போ இங்கே கேரில் சாப்பிட்டேன், பெட்லர்ஸ் அங்கேயும் இதே கிராப் தான் சாப்பிட்டேன், பட் எனக்கு என்னமோ இங்கே இருக்க கிராப் இன்னும் பிடிச்சிருக்கு எனக்கு. இது இந்த கால் இதை இப்போ உடைக்கலாமா? இப்போ நம்ம எல்லாம் அவங்களே உடச்சி வச்சுருக்காங்க ஆல்ரெடி நமக்காக, நைஸ் ஆஃப் தெம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து உடைக்க தெரில, எனக்கு சாப்பிடவே தெரில, எனக்கு கிராப்பே சாப்பிட வராது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் அவங்களை கூப்பிட்டா அவங்க வந்து எனக்கு உடச்சி கொடுப்பாங்க. இந்த கிராப் நல்ல கிராப்பு, அதுக்கும் மேலே இவங்க அந்த மேக் பண்ணியிருக்க விதம் டாப் நாச், செம்மையாக மேக் பண்ணியிருக்காங்க. அந்த கிராபோட டேஸ்ட்டும் வந்து போயிட்டு, அதாவது அந்த மசாலா வந்து ஓவர் பவர் பண்ணலை, அதே நேரத்தில் அந்த மசாலாவும் வந்து ரொம்ப கம்மியாக ஓவர் பவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மட்டமாகவும் இல்லை, பியூட்டிஃபுல் வே இதில் மேக் பண்ணியிருக்காங்க. அது இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா கிராப் சாப்பிடும்போது அடே வீட்டில் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மிஷினை, அப்படியே வந்துடுறாப்புல. ஸோ பட்டர் இருக்கிறதுனால, கார்லிக் இருக்கிறதுனால லைட்டாக திகட்டுற ஒரு ஃபீல் வருது, பட் இது சாப்பிட்ருக்காங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர், ஒரு ஃப்ளேவர் இருக்குது, ரைட்டாக ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் சம்திங், பட் இட்ஸ் நைஸ் கிராப், வெரி நைஸ் கிராப். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிராப் பிடிக்கும், உங்களுக்கு வந்து கிராப் நீங்கள் நல்லா சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, இதை நான் இப்போ வந்து சாப்பிட்டு முடிக்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இந்த மேட்ரு பார்த்தீங்களா, இவனை முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், இன்றைக்கி டின்னர் ஓவர். ஓ, இதுக்கப்புறம் வேறு சாப்பிட்ற பிளான் இருந்துச்சா, நீங்கள் யோசிக்காதீங்க, பட் யா டின்னர் ஓவர். இதோட இந்த கிளாவை பார்த்தீங்களா, ஓ நான் தான் காலக்கையன் வந்திருக்கேன், என் பேர் கிராப் காலக்கையன். ஓ குடு 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 குடு, சரி காலக்கையனை தீங்க போகிறேன். காலக்கையனோட காலை கடிக்க போகிறேன். என்ன வந்து இந்த குச்சி வந்து சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நோண்டி சாப்பிட்றது நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு காசே இல்லைன்றீங்களே, உங்களுக்கு அப்படி இருக்கலாம், நான் கொஞ்சம் பாவம். நீங்க பாவம்? நான் சின்ன பையங்க, எனக்கு என்ன வயசு? ஒரு 25. எஸ், 28. 1 2 3 4. ஓகேவா, 20,000 ஊத்துறேன், 19,110 ரூபாய். நல்லா செட்டில் பண்ணி கொண்டு வாங்க கைஸ், மொத்தமாக இப்போ நம்மளுக்கு வந்து 19,110 ரூபா ஆகிருக்குது. ஸோ நான் உங்களுக்கு பில்லு காட்டுறேன், அவங்க செட்டில் பண்ணி கொண்டு வருவாங்க. எஸ், இதுதான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப்ஸ், நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இருப்பான் மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப்ஸ், ஓ நல்லா இருக்கும் சாப்பிட்டு சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக நான் வந்தேன், ஆல்சோ எனக்காக வந்த கண்டென்ட் வேணும்ல, நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பிகாஸ் ஃபைன் டைனிங் நான் ரொம்ப அதிகமாக நான் போனதில்லை, நான் ரொம்ப நேராக சாப்பிட்ருக்கேன் ஃபைன் டைனிங்கில். ஸோ இங்கே இவங்களோட சர்வீஸாக இருக்கட்டும், இவங்க கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பேசி அப்படியே நம்ம இங்கே வந்துட்டோம், ஏன்னா இங்கே பின்னாடி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதனால. ஸோ யா, எனக்கு இங்கே ஃபேவரட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே வந்துட்டு அவங்க வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு விஷயமா மாற்றி மாற்றி பண்ணுறது, அப்புறமா இவங்களோட சம்பல் வேறு லெவலில் இருந்துச்சு, அல்லது மாசி இருந்தது. அதுக்கடுத்து இவங்க கிராப், அந்த கிராப் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராப் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ, 21,000 ரூபா அந்த கிராப் சரிங்களா? ஸோ 21,000 ரூபா கிராப், இப்போ நமக்கு வந்து 30% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து ப்ளாகர்ஸ் வந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு 30% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இவங்க வச்சுருக்காங்க. பிகாஸ் இன்னும் அவங்க தே ஆர் என்கரேஜிங் ப்ளாகர்ஸ் டு கம் ஹியர். ஸோ அதனால் அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து வீடியோ பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, தட்ஸ் குட், தேங்க்ஸ் அவங்க வந்து இது மாதிரி 30% நம்மளுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ அதனால் 21,000 ரூபா அந்த கிராப். ஸோ அந்த கிராபுக்கு 21,000 ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், அது எங் பண்ணியை கொடுப்பீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அவங்க கொடுக்குறாங்க தெரியுமா, அப்போ நம்ம கொடுக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, அந்த கிராப் த வே தே மேட் அப்சல்யூட்லி வேறு லெவலில் இருந்துச்சு. இதே கிராப் நான் வந்து 2 நாள் முன்னாடி வேறு இடத்துல சாப்பிட்டேன், பட் இங்கே நான் சாப்பிடும் போது அந்த கிராபோட குவாலிட்டியாகவும் இருக்கட்டும், அண்ட் அந்த கிராப்பில் அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த அந்த மிக்சர் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைசஸாகவும் இருக்கட்டும், வேற லெவலில் இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டார் எனக்கு இங்கே இங்கே வந்து நான் சாப்பிட்டதுன்னா அந்த கிராப் டிஷ் தான், சில்லி கார்லிக். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரீங்கன்னா நீங்கள் அந்த இது ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே அதான் ட்ரை பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் சொன்னிருந்தேன், பக்கத்தில் இருந்தாங்க தெரியுமா, அவங்களும் அவங்க தான் சொன்னாங்க, நானும் அதே தான் ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ரான் வாஸ் குட், எனக்கு அது ரொம்ப சட்டலாக ரொம்ப ஓகேவாக தெரிஞ்சு, இட்ஸ் நைஸ். எனக்கு அந்த மாசி அதில் சேர்ந்த ஒன்று தான், அந்த அதான் அந்த சம்பல் சேர்ந்த ஒன்று தான் எனக்கு அதோட இதுவே நல்லா இதுவாகிடுச்சு. அண்டு கிராப் லிவர், அதாவது கிராபோட ஈரல், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டதே கிடையாது. ஃபேன்சியாக ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் ட்ரை தட். அண்ட் எனக்கு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுங்க சாப்பிட்டு, பிகாஸ் நான் கிராப் வந்து தம்பி சாப்பிட மாட்டேன், அவன் வந்து இப்போ ப்ரான் சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட நானும் சாப்பிட வேண்டியது. அந்த கிராப் நான் ஃபுல்லாக முடித்தேன், நாங்கள் நீ ஃபுல்லாக முடிப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது, பட் முடிச்சிட்டேன் ப்ரோ. நீங்கள் ரொம்ப நாள் இருக்கீங்க, சாரி ப்ரோ. பில்லு எங்க ப்ரோ? ஓ இப்படி கொடுத்துருக்கீங்களா பில்லு? பரவாயில்லைங்களே, என்னென்னமோ பண்ணுறீங்க, பார்த்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.
தேங்க்யூ. ஸோ யா, உங்களுக்கு ஆல்ரெடி பில் காட்டிடுறேன், ஏன்னா நீங்கள் பார்க்கணும்ல. அழகாக பார்த்தீங்களா, பில்லு வந்து இதில் கொடுத்துருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப் ஓல்டு டச் ஹாஸ்பிட்டல் கொலம்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, திஸ் இஸ் வாட் த ராக் இஸ் குக்கிங். ஏன் நம்ம கிராப் வந்து ஜம்போ கிராப், இது வந்து 1.1 kg வந்து 18,000 போட்டிருக்காங்க இதில். அப்புறம் இந்த புல் சம்பல், அந்த சம்பல் நான் ஒன்று வேற லெவலில் இருந்து சொன்ன தெரியுமா, அந்த சம்பல் வந்து 500 ரூபா. அதுக்கப்புறமா வந்து கிராப் லிவர், அப்புறமா கார்லிக் பிரெட், பட்டர் சாய் ஹாஃப், அதான் இதெல்லாமே இருக்குங்க இதில், பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் சார்ஜும் இல்லை இதில். ஓ நைஸ், ஓகே, சர்வீஸ் சார்ஜும் இல்லை. ஸோ நான் டோட்டலாக வந்து எவ்வளோ வந்திருக்கும், 20,000, நான் 19,000 ப்ளஸ் கொஞ்சம் இது டிப்ஸ் இதெல்லாம் சேர்த்து இது 19,500 கிட்டக்க வந்துருக்குது. ஸோ திஸ் இஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது நம்ம யாராக ஷேர் பண்ணி நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக லைக் தட்டி விட்ருங்க, ஓகே, ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ், எல் சீ கேஸ் மாதிரி நடந்துட்டு வீடியோ ரொம்ப நேரம் பேசிட்டேன், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை, சி யூ, டாடா.